விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வருகிற பௌர்ணமி அன்று இந்த தீபம் ஏற்றி இவரை வழிபட்டால் சொர்ணம் தங்கம் அதிகம் சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து சேரணும் அப்படின்னா எல்லாருமே தங்கத்தை விரும்புகிறாங்க தங்கம் விரும்பாதவங்க யாருமே கிடையாது ஏன்னா அதில் வந்து முதலீடு செய்யணுன்ற ஒரு காரணத்துக்காக கூட தங்கத்தை நம்ம வாங்குறவங்க உண்டு நிறைய பேர் தங்கம் சேரணும் வீட்டில் வந்து தங்கம் நிறையா இருந்தால் பெண்களுக்கே ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நம்மக்கிட்ட இவ்வளோ பவுன் இருக்குது பரவாயில்ல எத்தனை பவுனாவது நம்ம சேர்த்துருக்கோம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனது நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரி தங்கத்தை சேர சேர வேணான்னு யார் நினைப்பாங்க யாருமே நினைக்க மாட்டோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இந்த ஒரு நெ தினத்தில் வந்து இந்த பௌர்ணமி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பௌர்ணமி வருது ரெண்டாவது கிருத்திகையும் சேர்ந்து வர்றதுனால இது கார்த்திகை தீபத்தில் கார்த்திகை மாதத்தில் வர்றதுனால இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த விசேஷமான ஒரு நாளில் என்ன என்ன சாமியை பார்த்து நம்ம எப்படி கும்பிட்டா நம்மளுக்கு தங்கம் சேரும் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தங்கம் சேர நான் நிறைய நிறையா பவுனு கூட ஓரளவுக்கு உங்கள் கையில் ஒரு தங்கம் சேரும் நான் சொல்ற மாதிரி இந்த வழிபாடை நீங்கள் பின்பற்றி பாருங்க அன்னைய தினத்தில் மட்டும் இந்த த இந்த இதை வந்து இந்த தெய்வத்தை நீங்கள் நான் நான் சொல்ற தெய்வத்தை வணங்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாட்டிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது இல்லைங்களா அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன பண்ணணுன்னா பௌர்ணமி நிலவை நீங்கள் பார்த்துருங்க நல்லா வணங்கிடுங்க உட்காந்து உங்களால் எவ்வளோ ஜபிக்க முடியுமோ ஜபிங்க ஈஸ்வரனுக்கு உரிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது பௌர்ணமி தினம் ரெண்டாவது அம்மனுக்கும் உரிய ஒரு தினம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பௌர்ணமி தான் இப்போ நான் இந்த படத்தில் காட்டுருக்கேன் இல்லைங்களா வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த படம் வந்து சொர்ண பைரவர்னு பேர் பைரவர்னாலே உங்களுக்கு எந்த நம்ம சொர்ண பை பைரவர்னாலே என்னது ஈஸ்வரன் தான் சொர் பைரவர் இருப்பாங்க அவரும் வந்து ஈஸ்வரனுடைய இன்னொரு ஒரு உருவம்தான் அந்த சொர்ண பைரவர் படம் வந்து உங்களுக்கு நம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க பூஜை அறையில் வச்சுருப்பாங்க இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலும் இந்த படம் கிடைக்கும் அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் சொர்ண பைரவர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கிடைக்கும் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சின்னதாக ஒரு நம்ம பூஜை அறையில் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஃபோட்டோ வாங்கி ஒட்டிக்கோங்க ஒட்டிக்கிட்டு சா மாலை ஆறு மணிக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நெய் தீபம் ஆனால் நல்ல நெய்யாக இருக்கட்டும் ஒரிஜினல் நெய்யாக வாங்கி ரெண்டு நெய் தீபம் இந்த சொர்ண பயிறவருக்கு ஏற்றுங்க இவருக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு நட்டு சேரும் தங்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இவரை வணங்குங்க உங்களுக்கு நீ ஓம் ஸ்ரீ சொர்ண பைரவர் நமக அப்படி சொன்னால் கூட போதும் இவருடைய ஸ்லோகம்தான் நான் தேடி எடுத்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் போதே நம்ம எப்படியும் கார்த்திகை தீபம்னு அன்னைக்கு மாலை ஏற்றுவோம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து இந்த தீப சொர்ண பைரவருக்கும் ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க சப்போஸ் இந்த படம் கிடைக்கலாமா இந்த படத்தை என்னால் ஆன்லைனையும் எனக்கு கிடைக்கலாமா எனக்கு வந்து கடையில் கேட்டால் அங்கேயும் கிடைக்கலாமு நினைக்கிறவங்க அந்த சொர்ண பைரவரை மனசில் நினச்சிக்கிட்டு தங்கம் சேரணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ரெண்டு நெய்தீபத்தை ஏற்றி வச்சு இவரை வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க சொர்ண பைரவரை வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு சொல்வீங்க பாருங்கள் அம்மா எனக்கு நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றினேன் எனக்கு வந்து தங்கம் சேர்ந்துச்சுமா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்கள் இந்த பைரவருக்கு எந்த பூ வேணாலும் இந்த ஃபோட்டோவுக்கு எந்த பூ வேணாலும் சூட்டலாம் இந்த சொர்ண பைரவருக்கு எந்த பூ வேணாலும் சூட்டிக்கலாம் ஆனால் ரெண்டு நெய் தீபம் மட்டும் அகல் விளக்கு மண் அகல் விளக்கு ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு நல்லா வணங்குங்க உங்களுக்கு அடுத்த கார்த்திகை தெய்வத்துல நல்லா உங்களுக்கு தங்கம் சேரும் விவாஸ் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்